கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு கேரளால இன்னைக்கு பதிவாக கூடிய கொரோனா கேஸ்கள் பூஜ்யம் இந்தியாவில் முதன் முதல்ல கொரோனா கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் கேரளா அரசரனு டாப் த்ரீ கொரோனா பாதித்த மாநிலங்களில் ஒன்றா ஆச்சு கேரளா ஆனா இன்னைக்கு நிலைமையோ தலகீழ எப்படி இது சாத்தியம் ஒரு வருஷத்துக்கு சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கேரளா இருக்குது கோடி கேரள மக்கள் தொகையில ஆறுல ஒரு பகுதியினர் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க இதுல நூத்துக்கணக்கான மாணவர்கள் சீனால படிக்கிறாங்க அதனால இந்த நோய் தொற்று கேரளால அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கேரள அரசு சீனால கொரோனா பாதிப்பு ஏற்பட்டப்பவே ஆரம்பிச்சாங்க விமான பரிசோதனைகள் கேரளாவிலும் சீனா உட்பட அதிக பாதிப்பு இருந்த ஈரான் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து தங்களை தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு அப்புறமா அதிக பாதிப்பு உள்ள பகுதிகளில இருந்து வர்றவங்க இருபத்தி எட்டு நாட்களும் மத்தவங்க பதினான்கு நாட்களும் செல்ஃப் குவாரண்டைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அதாவது இந்தியா முழுக்க இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்துறதுக்கு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாலேயே கேரளா இதை செயல்படுத்த தொடங்கினாங்க

கொரோனா தொற்று எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஆலப்புழாவுடைய நிறுவனத்தின் பரிசோதனை பிரிவு தேதி தயாராச்சு மாநில மற்றும் மாவட்ட அளவுல இருபத்தி நாலு கண்காணிப்பு மையங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் நேரடி கண்காணிப்புல செயல்பட தொடங்குச்சு கேரளா முழுசும் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த தனிமை பிரிவுகள்ல கூடுதல் வசதிகள் செய்து தரப்பட்டது முகக்கவசங்கள் டயக்னோசிங் கிட்ஸ் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு உடைகள் சிகிச்சைக்கான மருந்துகள் இப்படி கல்வி நிலையங்கள் மட்டும் இல்லாம மூடினது கேரளா தான் திறக்கப்படுற வரைக்கும் மாணவர்களுடைய வீடுகளுக்கே உணவு கொண்டு சேர்க்கவும் கேரள அரசு ஏற்பாடு செஞ்சது இந்தியாவுடைய முதல் கொரோனா தொற்று கேரளாலதான் கண்டறியப்பட்டது சீனாவின் ஊஹான்ல இருந்து ஜனவரி மாத இறுதியிலும் பிப்ரவரி முதல் வாரத்திலையும் கேரளா வந்த ரெண்டு மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த மாதிரியான முன் தயாரிப்பால முதல் நோயாளி கேரளால கண்டறியப்பட்டாலோ அந்த தொற்று மற்றவர்களுக்கு பரவாம தடுக்கப்பட்டுச்சு மேலும் ஆரம்பத்துல கண்டறியப்பட்ட கொரோனா நோயாளிகள் எல்லாருமே குணமடைந்து பிப்ரவரி மூணாவது வாரத்திலேயே வீட்டுக்கு போயிட்டாங்க பல்வேறு நாடுகள்ல இருந்து கேரளா வர்றவங்களுக்கு துணை சுகாதார குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவங்கள வச்சு கண்காணிப்பு செஞ்சாங்க வெளிநாடுகளிலிருந்து அதிகமானவங்க கேரளா வர தொடங்கினாங்க இதுல ஃபிப்ரவரி கடைசி வாரத்துல இத்தாலியை சேர்ந்த உள்ளூர் தம்பதியினர் அவங்கள பரிசோதனைக்கு உட்படுத்திக்கல அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொரோனா இருக்கிறது உறுதி செய்யப்பட்டப்போ அவங்க நிறைய இடங்களுக்கு பயணம் போயிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து தொள்ளாயிரம் பிரைமரி அண்ட் செகண்டரி தொற்று இருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களை தனிமைப்படுத்தினாங்க இதுல அந்த கப்பலோட குடும்ப உறுப்பினர்களான வயதான தம்பதிக்கும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டது கண்டறியப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு இருபத்தி மூன்று நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு அப்புறமா தொன்னூற்றி மூன்று மற்றும் எண்பத்தி வயதுடைய அந்த தம்பதி இந்த தொற்றுல இருந்து மீண்டாங்க இது கேரள மக்களுக்கு சுகாதாரத்துறையின் மேல மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்குச்சு குறைவான இறப்பு விகிதமும் அதிகமான குணமடைந்தவர் விகிதத்தையும் ரொம்ப சீக்கிரமா அட்டைன் பண்ணி முதன்மை கேரளா உருவாச்சு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தினத மாதிரி ஆரம்ப முதலே பரிசோதனைகளை அதிகப்படுத்தினாங்க கேரளா ஏப்ரல் முதல் வாரத்திலேயே பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பரிசோதனைகளை அவங்க மேற்கொண்டிருந்தாங்க பிரேக் திணிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதே போல கேரளாவில் அரசியல் வேறுபாடுகள் இல்லாமல் ஈடுபட்டாங்க முதல்வர் பினராயி விஜயனும் எதிர்கட்சி தலைவர் ரமேஷ் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில எல்லா கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இணைந்து பணியாற்றுமாறு அவங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க மத்திய அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கேரள முதல்வர் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணத்தை அறிவிச்சு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாரு ஏழை மக்கள் உணவில் பட்டினியால பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஏழை எளியவர்கள் ஆதரவற்றோர் அப்புறமா தெருக்கல்ல வாழக்கூடிய மக்களுக்கு உணவளிக்க பொது கூடம் திறக்கப்பட்டு அவங்களுக்கு பாதுகாப்பான தங்கறதுக்கு வசதியும் வழங்கப்பட்டச்சு மேலும் கொரோனா பாதிப்பு குறித்து வெளிப்படையா மக்களுக்கு உண்மையான தகவல்களை முதல்வரும் சுகாதார அமைச்சரும் வழங்கி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க கேரளா அரசு கொரோனாவுக்கு எதிராக கடுமையாகவும் அதே நேரத்துல மனிதாபிமானத்தோடவும் போராடி வெற்றி பெற்றிருக்கு கேரளாவை விட இரண்டு மடங்கு அதிக மக்கள் தொகையும் பதினஞ்சு மடங்கு அதிக ஜிடிபி கொண்ட பிரிட்டன் நாற்பதாயிரம் இறப்புக்கு மேல ஆளாகி இருக்கிறது கேரளால வெறும் நாலு பேர்தான் தான் கொரோனாவால இறந்து போயிருக்காங்க இது எப்படி சாத்தியோன்னு கேரள மக்கள் கிட்ட கேட்டா ஒன்று கூடி அவங்க எல்லாரும் சுகாதாரத்துறை அமைச்சரை கை காட்டுறாங்க ஷைலஜா டீச்சர் அறுபத்து மூணு வயசான இவங்க கேரள மக்களால் இன்றைய தேதிக்கு ராக் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் பெற்றவங்க ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியரா இருந்து தன் அரசியல் வாழ்வை தொடங்கிய ஷைலஜாவோட பாட்டி தீண்டப்படாதவர்களுக்கான சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க சின்ன வயசில் இருந்தே தந்தை கம்யூனிஸ்ட் கொள்கைகளுடன் மேடையில் பேசினியதோ உள்வாங்கி வளர்ந்தவங்க சீனால கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட மூணாவது நாளே இவங்க தனது சுகாதாரத்துறையை கூட்டி செயல்பட தொடங்கிட்டாங்க கொரோனாவுக்கு எதிரான ஒரு கமிட்டி இந்தியாவிலேயே முதல் முறை கேரளாலதான் உதயமாச்சு இதுக்கான தனி கண்ட்ரோல் ரூம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அப்படின்னு ஒரு தனிப்படையை கிளம்பிச்சு மூணே நாளில் கேரளாவில் பதினான்கு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரியின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான வேலைகள் ஆயத்தமாச்சு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அணிக்கு கேரளாவுக்கு வூஹான்ல இருந்து முதல் கொரோனா நோயாளி வந்தப்போ கேரளா அதுக்கு முன்பே உலக சுகாதார மையம் அறிவுறுத்தின எல்லா செயல்பாடுகளையும் தொடங்கி இருந்தது வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களை தனிமைப்படுத்தியது நோய் பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு தங்கும் வசதி சத்தான உணவு அவங்களுக்கு தேவையான சிகிச்சை எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு மலையாள மொழியில அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டே இருந்தது கேரளாவை தற்காத்ததுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேர் அரசின் உத்தரவால தனிமைப்படுத்தப்பட்டாங்க வீட்டுக்குள்ளேயே கழிவறை இல்லாதவங்களுக்கு வேறு இடம் அமைக்கப்பட்டது இவங்களுக்கான ரேஷன் இலவசமா கொடுக்கப்பட்டது இது இல்லாம சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வட மாநில கூலி தொழிலாளர்களுக்கான தேவைகளும் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கான ரயில் சேவை தயார் செய்யப்பட்டு அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க உலகம் முழுவதும் கொரோனாவை சமாளிக்க தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது கேரளா மட்டும் இதை கையாண்ட விதம் புதுமையா இருக்கிறது நிபா வைரஸ் கேரளாவில் ஒரு கிராமத்தில் முதன் முதல்ல வந்தப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க பல பேர் கிராமத்தை விட்டு வேற ஊர்களுக்கு போக தயாரா இருந்தாங்க விஷயத்தோட தீவிரம் புரிஞ்சப்போ எங்க டாக்டர்களோடு சேர்ந்து நானே அந்த கிராமத்துக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சேன் அன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம் தான் இன்னைக்கு உதவுது அப்படின்னு இயல்பா சொல்றாங்க இதுவும் இல்லாம இந்தியா தனது ஊரடங்க முடிச்சதுக்கு அப்புறமா இருந்து அநேக மலையாளிகள் சொந்த ஊரான கேரளாவுக்கு வர தொடங்குவாங்க இதை இப்போவே எதிர்பார்த்து இருந்தே நாங்க தயாரா இருக்கோம் பிளான் ஏபிசின்னு மூன்று வகையா பிரிச்சு செயல்பட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய சவாலாக வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் அளவுக்கு நாங்கள் டாக்டர்களையும் செவிலியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் தயார் செஞ்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்களையும் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸையும் ஹாஸ்டல்ஸையும் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெட் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட வெண்டிலேட்டர்கள் தயார் நிலையில் இப்போவே இருக்குது நிச்சயமாக இந்தியா மட்டுமில்லை உலக நாடுகளும் கம்யூனிச மாநிலமான கேரளா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள நிறையவே இருக்குது